Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து பொரிகடலை சட்னி தான் பண்ண போறோம். இட்லிக்கு சூப்பரா இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூட்டபலான ஒரு சட்னி தான். நான் வந்து இட்லி செஞ்சு வச்சிருக்கேன். இட்லி கூட பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க. இப்போ சட்னிக்கு தேவையான பொருட்கள் வந்து பாத்துறலாம். தேங்காய் வந்து ஒரு அரை மூடி கிட்ட வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி வைக்கணும்னா துருவி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து இஞ்சி, ரெண்டே ரெண்டு பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு தந்தாப்பில் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கால் கப்பு அளவுக்கு வந்து பொரிகடலை. பொரிகடலை வந்து கொஞ்சம் நிறையா இருக்கணும். ஏன்னா நம்ம பொரிகடலை சட்னி தான் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் பொரிகடலை கொஞ்சம் நிறையா வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து நான் மிக்சி கப்பில் வந்து சேர்த்துட்டேன். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு பச்சை மிளகாவை உடச்சி போட்டு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா வெடிக்கும். அது கூட வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அப்படி பச்சையாக போடுறதோட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். இப்போ ஆறினதுக்கப்புறமா மிக்சி கப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி கப்பில் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கடுகு உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பெருங்காயத்தோட டேஸ்ட் பிடிக்கும், வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பெருங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சட்னியில் பெருங்காயம் போடலை. அவ்வளோதான், நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து தாளித்து கொட்டியாச்சு. அவ்வளோதான், பொரிகடலை சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணுறது மூலமா நிறைய பேருக்கு வந்து சஜஷனில் போகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.